சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாடு முழுவதும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று வீட்டு உபயோக எரிவாயுவின் விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சிலிண்டர் ஒன்றின் விலை 1118 ரூபாயை தாண்டியிருப்பதால் இல்லத்தரசிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சிலிண்டர் விநியோக ஊழியர்களுக்கான டிப்ஸையும் சேர்த்ததால் வீட்டு மாத பட்ஜெட்டில் சிலிண்டருக்காக மட்டும் 1150 ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கஷ்டப்படுற மக்களை கண்ணால பாருங்க, நாங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமலும் வீட்டு வாடகை வீடு கூட வாடகை வீட்டுல தான் இருக்கும், அதுல விறகடுப்பு கூட வச்சு இருக்க முடியாது. சிலிண்டரை நம்பிதான் நாங்க வந்து சமைக்க முடியும். எல்லாம் சிலிண்டர் ஸ்கூல் போறவங்க வேலைக்கு போறவங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுத்து நாங்களும் வீட்டு வேலைக்கு போறோம். எப்படி நாங்க இந்த மாதிரி சிலிண்டர் விலை ஏத்துனா நாங்க எப்படி நாங்க சமைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும்? எங்களுக்கு எங்க கஷ்டத்தையும் கொஞ்சமாவது பாருங்க. ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறாங்க. சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு 50 ரூபாய் ஏறி இருக்கு, மேலே 1000 ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்குது. அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. மக்கள் எப்படி வாழுதுன்றதை பற்றிலாம் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களோட அடிப்படை வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. சிலிண்டர் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. அதிகரித்து வரும் குடும்ப செலவினங்களால் ஏற்பட்டுள்ள தடுமாற்றத்தை எரிவாயு சிலிண்டர் விலையேற்றம் மேலும் அதிகரித்துள்ளதாக நடுத்தட்டு மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சமையல் எரிவாயு விலை உயர்வு ஏழைகள் மற்றும் நடுத்தட்டு மக்களை அதிகம் பாதிக்கும் என்பதால் விலையேற்றத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.